Hi friends, this is Santhiya Healthy Cooking Channel. In this video, we will make a sweet athirasam. Athirasam is very good. It 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 is very அதிரசம் வந்து செய்யிறது அவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை இல்லைங்க. நம்ம வந்து அரிசி ஊற வச்சி அதை பக்குவமா அரைச்சி பாகு மட்டும் நம்ம காய்ச்சி எடுத்துட்டா போதும். அதோட தண்ணி அளவுகள் வந்து கரெக்டா வைக்கணும். இதுதான் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தெரியற வேலை. இன்னைக்கு இந்த வீடியோல அதிரசம் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டா செய்யலாம் அப்படிங்கறத நான் காமிக்க போறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் அதிரசம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள் நான் சொல்றேன். நீங்க எப்பவும் போல ஹேப்பியா தீபாவளி சந்தோஷமா கொண்டாடுங்க சேஃபா கொண்டாடுங்க இப்போ அதிரசம் செய்யிறதுக்கு நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு பச்சை அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இந்த கப்புக்கு ஒரு 3 கப் அளவுக்கு இருக்கு இத வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு நம்ம வந்து முதல்ல நல்லா கழுவிடணும் இப்போ இந்த அரிசி எப்படி இருக்குது நான் காமிக்கிறேன் பாருங்க இது வந்து குண்ட அரிசி அப்படினு சொல்லுவாங்க மாவு பச்சை அரிசினு சொல்லுவாங்க இந்த அரிசி வந்து அதிரசத்துக்கு ரொம்ப நல்லா வரும் நீங்க வந்து ஒல்லியா இருக்க கூடிய அந்த பொன்னி பச்சரிசி அப்ப இல்லாம ரேசன் பச்சரிசி அதெல்லாம் எடுத்தீங்கனா ஒரு சில நேரங்கள்ல இந்த அதிரசம் வந்து கொஞ்சம் சப்பிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இல்லாம அதிரசத்தோட அளவும் வந்து கொஞ்சம் கம்மியா வரும் அதனால இந்த மாதிரி அரிசி வந்து நீங்க பயன்படுத்துங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து இந்த அரிசியை ரெண்டு டைம் வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி எடுத்துறலாம் அதுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்ல தண்ணி ஊத்தி இத ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ வந்து அரிசி நான் ஊற வச்சி எடுத்துக்கேன் இது வந்து ஒரு காட்டன் கிளாத்ல வாட போட்டுட்டு நம்ம வந்து அரிசியை மிக்ஸில பொடி பண்ணிடலாம் நான் வந்து இன்னைக்கு மிக்ஸில தான் அரைச்சு எடுத்துக்கிட போறேன் அரைச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி பெரிய சைஸ் அரிப்பு இருக்கும் பாருங்க அரிப்புல ஒரு 3 சைஸ் இருக்கும் நான் வந்து இந்த பெரிய சைஸ் அரிப்புல அரிச்சு எடுத்துக்கிட போறேன் இப்போ நீங்க மில்லல கொடுத்து அரைக்கறதா இருந்தா அதிரசத்துக்குன்னு சொல்லி அரைச்சு எடுத்துட்டு வாங்க அதிரசத்துக்கு எப்பவுமே மாவு வந்து நல்ல பரபரன்னு இருக்கணும் நைஸா அரைக்க கூடாது இப்போ வந்து நான் அரைச்ச மாவை இந்த மாதிரி அரிப்புல போட்டு அரிச்சி எடுத்துட போறேன் இது அரிச்சதுக்கு அப்புறமா அதுல வந்து சின்ன சின்ன கப்பியல் வரம் பாருங்க அத மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சிட்டு இதல அரிச்சி சேத்துறலாம் இப்போ வந்து மாவு எல்லாமே அரிச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு இத வந்து கைகளால கொஞ்சம் அமுத்தி விடுங்க ஏனா இது வந்து மாவு காஞ்சிர கூடாது மாவு கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாதான் அதிரசத்துக்கு நல்லா வரும் அதனால ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு அப்படியே அமுக்கி விட்டீங்கன்னா நல்லா ஈரப்பதமாவே இருக்கும் இது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதுல நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன் நீங்க வந்து மண்டவெல்லாம் எடுக்கறதா கூட எடுத்துடுங்க ஆனா நான் வந்து இன்னைக்கு நாட்டு சர்க்கரை தான் சேர்த்திருக்கேன் எனக்கு இதுல செய்யிறது ரொம்ப பிடிக்கும் இப்போ இதுல நான் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் நான் காமிச்ச கப்ல வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்துறேன் பாருங்க ஒரு 100 ml தான் இருக்கும் இந்த அளவு வந்து இந்த மாவுக்கு கரெக்ட்டா தான் இருக்கும் ஒருவேளை நீங்க வந்து தண்ணி அதிகமாச்சி பாகு காச்சிட்டீங்க அப்படினாலும் பாகு வந்து மீதி ஆவிட்டதுனா உங்களுக்கு வந்து அந்த இனிப்பு வந்து பத்தாம ஆவிரும் அதனால கொஞ்சம் கவனிச்சிட்டு நம்ம தண்ணி வந்து வச்சி பாகு காய்க்கலாம் இப்போ இதுல வந்து ஒரு 10 ஏலக்காயும் ஒரு சின்ன துண்டா ரெண்டு துண்டு சுக்கு எடுத்துக்கேன் இத வந்து நான் கொஞ்சம் பொடி பண்ணிட்டு எடுத்து வச்சிட போறேன் இந்த அதிரசத்துக்கு வந்து வாசத்துக்காக சுக்கும் ஏலக்காயும் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து சர்க்கரை ஓரளவுக்கு நல்லா கொதிச்சி நரக்கட்டி வந்திருக்கு பாருங்க இந்த டைம்ல நம்ம கையில தொட்டு பார்த்தனா ஒரு கம்பி பதத்துக்கு வரும் அந்த டைம்ல வந்து நம்ம ஸ்டவ் வந்து நல்லா ஸ்லோவ்ல வச்சிரலாம் வச்சிட்டு இடிச்சு வச்சிருக்க அந்த ஏலக்காயும் சுக்கம் இருக்கு பாருங்க அதை இதல சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் நான் எதுக்கு இதல சேர்த்தேன் அப்படினா எண்ணெய்தா வந்து நான் இந்த சர்க்கரை பாக வந்து அரைச்சிட்டு மாவுல சேர்க்க போறேன் அதனால நான் இதலயே சேர்த்துட்டேன் நீங்க வந்து சக்கரையில அதிகமா கள்ளு தூசி இருக்கும் அப்படி நினைச்சீங்கனா அத முதல்லயே வந்து நல்லா வடி கட்டிட்டு அதுக்கு அப்புறமா சேர்த்து பாகு காயங்க நான் வந்து இது நல்ல சுத்தமான நாட்டு சர்க்கரை அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருக்க மாவுல இத சேர்த்துக்கிட போறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் அரிப்பு எடுத்து வச்சிடலாம் சக்கரை பாகு வந்து நல்லா சூடா இருக்கும்போது பிளாஸ்டிக் அரிப்புல வந்து அரிச்சாதீங்க அது இலகி போயிடும் அதனால ஸ்டீல் அரிப்பு வந்து எடுத்து வச்சிட்டு அதல அரிச்சிடுங்க இப்போ வந்து நான் சுக்கு ஏலக்காய் இதிலே சேர்த்திருந்ததனால கொஞ்சம் நிறைய தூசி இருந்த மாதிரி தெரியுது ஆனா சர்க்கரை வந்து நல்லா சுத்தமா இருக்கு இப்போ வந்து இந்த மாதிரி லேசா ஆட்டி விட்டேனா அதல நிக்க கூடிய சர்க்கரை பாகு எல்லாமே கீழ இறங்கிரும்
இப்போ நான் எடுத்திருந்த சர்க்கரை பாகு வந்து சரியாக இருந்தது. இப்போ வந்து இதை சர்க்கரை பாகு சேர்த்ததுமே நீங்கள் கையால் வந்து கலந்து விட்டுறாதீங்க, ஏன்னா சர்க்கரை பாகு கொதிக்க கொதிக்க இருந்தது, அதனால் கை வச்சிங்கன்னா பொத்துரும். நீங்கள் வந்து ஒரு மரக்கரண்டி எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா மத்து இருக்கும் பாருங்கள், அந்த மத்தோட நுனியை எடுத்து வச்சியும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் அந்த மாவு வந்து நல்லா சர்க்கரை பாகோடு சேர்ந்து வரும். இந்த மாவு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கணும். இப்போ வந்து நான் இதை அப்படியே வந்து ஆற விட்டு எடுத்து வச்சுட்டேன், அதை வந்து உங்களுக்கு காமிக்க முடியலை. நான் வந்து இது நல்லா ஒரு 2 மணி நேரம் ஆறினதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். அந்த மாவு வந்து சூடாக இருக்கும்போது நீங்கள் பாத்திரத்தை போட்டு மூடிட்டிங்கன்னா அதிலிருந்து தண்ணி வடிஞ்சு அந்த மாவு வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாவு வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி வைங்க. இப்போ வந்து நான் அந்த மாவு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாவு வந்து நம்ம கலந்து வைக்கும்போது நல்லா லூஸாக தான் இருந்தது, ஆனால் இப்போ நல்லா இறுகி வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இந்த மாவு வந்து நம்ம ஒரு 3 நாள் வரைக்கும் புளிக்க வைக்கலாம். இது வந்து நான் 1 நாள் தான் புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி 3 நாள் புளித்து வச்சு செய்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கன்னா நீங்கள் வந்து அப்போவே கூட செய்யலாம். மாவு வந்து நல்லா கலந்துருப்போம் பாருங்கள், அது ஆறுனதுக்கப்புறமா உடனே கூட செஞ்சு விடலாம். இல்லைனா 1 நாள் வந்து நீங்கள் இந்த மாதிரி புளிக்க வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க, நல்லா வரும். இப்போ வந்து நான் வந்து இரும்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இந்த எண்ணெய் சூடாகினதும் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவுகளை வந்து நான் இதில் வந்து ஒன்று ஒன்றா தட்டி சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் வந்து அதிகமான சூடலையும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியான சூடலையும் இருக்கக்கூடாது. இது நம்ம அதிரசம் செய்யும்போது ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம். எண்ணெய் அதிகமாக சூடாக இருந்தாலும் சீக்கிரமாக அந்த அதிரசம் மேலே வந்து கரிஞ்சிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். ரொம்ப கம்மியாக வச்சிங்கனாலும் அதிரசம் வந்து ஒரு மாதிரி மத்து மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த எண்ணெயோட பக்குவம் வந்து ரொம்ப முக்கியம், அதை கவனித்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாவை எடுத்துடலாம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இறுகி போயிருக்கு. மாவு இந்த மாதிரி இருக்குது, தட்டுறதுக்கு வராது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு கையிலால் வச்சு உருட்டும் போது கையில் இருக்க சூட்டிலே இந்த மாவு வந்து இலகி கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவிட்டு அதில் வச்சு தட்டி எண்ணெயில் சேர்த்துடலாம். ஒருவேளை நீங்கள் வந்து பால் கவர் இல்லைனா ஆயில் கவர் ஏதாவது வச்சுருந்தா கூட அதில் வச்சு தட்டலாம். வாழலை இருந்தாலும் வாழலையில் வந்து எண்ணெய் தடவிட்டு அதில் வச்சு இந்த மாதிரி தட்டிக்கிடுங்க. நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் வச்சு தட்டியிருக்கேன். இப்போ கையில் வந்து லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு மேலே வந்து இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா அது நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நார்மலாக இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் வந்து நடுவில் ஒரு ஓட்டை வந்து போட்டு விட்டு விட போகிறேன். இல்லை இந்த ஓட்டை போடாமல் கூட அதிரசம் செய்யலாம், ஆனால் வந்து எனக்கு இந்த மாதிரி போட்டு செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ அந்த மாதிரி எடுத்து நான் வந்து எண்ணெயில் சேர்த்துட்டேன். எண்ணெய் வந்து சரியான பக்குவத்தில் இருக்குது. நம்ம வந்து போட்டதுமே பாருங்கள் சூப்பராக எலும்பி வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு எலும்பி வராமல் நின்னதுன்னா கரண்டியில் லைட்டாக எண்ணெய் அப்படியே எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா இது வந்து மேலே வந்து அந்த மாவு நல்லா அப்படியே எலும்பி வரும். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ அப்படியே வந்து திருப்பி போட்டு விடலாம். நீங்கள் வந்து ஒரு 3 நாள் வரைக்கும் நல்லா அந்த மாவை வந்து ஊற வச்சு செஞ்சீங்கன்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாக வரும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்கும். இப்போ வந்து 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம வந்து எண்ணெய் நல்லா வடிய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த அதிரசம் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கும்போது ரொம்ப சூடாக இருக்கும்போதும் எடுத்து வைக்கக்கூடாது. அதனால் நல்லா எண்ணெயை வடிய விட்டுட்டு ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு போனியில் சேர்த்து அப்படியே மூடி விட்டுறலாம். அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். இப்போ அடுத்ததும் நான் உங்களுக்கு எப்படி தட்டணும் அப்படின்னு தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம அதிரசத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த அதிரசத்தை இந்த மாதிரி தட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுடுங்க. அப்போ தான் நம்ம அந்த அதிரசத்தை எண்ணெயிலேருந்து எடுத்ததுமே இதை எண்ணெயில் சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை ஒன்று ஒன்றா எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் தட்டி தட்டி சேர்த்துட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதிரசம் வந்து ஒரு அதிரசம் வேகிறதுக்கு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் தான் ஆகும். சீக்கிரமாக வந்துடும். அந்த மாவோட அளவுகள் பக்குவம் எல்லாமே கரெக்டாக இருந்தால் சூப்பராக வந்துடும். ஒருவேளை நீங்கள் அளவுக்கு அதிகமாக இனிப்பு சேர்த்தீங்க அப்படின்னாலும் அதிரசம் வந்து ரொம்ப எண்ணெய் குடிச்சிட்டு அப்படி உதிர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சக்கரைப்பாகு கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னாலும் ஒரு மாதிரி திக்காக மத்து போல் வரும். அந்த மாதிரி இல்லாமல் கவனமாக சேர்த்துடுங்க. நான் வந்து இன்றைக்கி 3/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு 100 கிராம் அளவுக்கு கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துடலாம். 1 கிலோ பச்சரிசி எடுத்திங்கன்னா 1/4 கிலோ வந்து சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
நீங்களும் இந்த அளவுகளில் அதிரசம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த அதிரசத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான அதிரசம், ஈஸியாக எப்படி எல்லாருமே செய்கிற மாதிரி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எல்லா வீடியோஸையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இனி அதிரசம் செய்ய வராது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த அதிரசம் சூப்பராக வரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.